கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. அழுக்காது நாமம் அடங்காது தாகம் கணந்தோறும் நெஞ்சத்தில் காப்பாளி நடனம் நடுங்கி துகள் போல் நொறுங்கட்டும் காலம் பயங்கள் விதி பேய்கள் யாவும் நிர்மூலம் சிவன் சொந்தம் என்கின்ற போதே வசந்தம் சிவன் தந்த செந்தமிழ் இன்பச் சுரங்கம் என்று உங்களை வணங்கி இன்றைக்கு நாம் எங்கே இருக்கிறோம் அதை ஒருமுறை சரிபார்த்து கொள்வோம் இல்லையா. அன்னையினுடைய அருட்பாலை நேரடியாக உண்டு ஆளுடைய பிள்ளை என்று அனைவராலும் வணங்கப்பட்ட திருஞான சம்பந்தரை தரிசித்தோம் இல்லையா. பிறகு அமணர்பால் ஈர்க்கப்பட்டு மீண்டும் அரணின் அருளால் சிவனடி நாடி எத்தனையோ பாடல்களை பாடிய திருநாவுக்கரசரை சந்தித்தோம். இன்றைக்கு அந்த சுந்தரனை சொந்தமாக தன்னுடைய உற்ற நண்பனாக கருதி நடந்து கொண்ட சுந்தரர் சுந்தர தமிழில் சொக்க வைக்கும் பாடல்களை நமக்கு இயற்றி தந்த சுந்தரமூர்த்தி நாயனாரை இப்பொழுது நாம் தரிசிக்க இருக்கிறோம். ஐயா மௌனமாக இருந்தால் எப்படி சுந்தரரை தரிசிக்கிறோம். ஆமா, எங்கிருந்து கூட்டி வரப்போகிறீர்கள் சுந்தரர்? கைலாயத்துல இருந்து அழைத்துட்டு வரணும். வாங்க கூட்டிட்டு வாங்க. பரமேஸ்வரன் அவரை அனுப்பிச்சு வச்சார். ஒரு நாள் தன்னையே கண்ணாடியில பார்த்தாராம் சிவபெருமான். பார்த்த உடனே அவருக்கு நம்ம விளவழகா இருக்கமா சுந்தரா வான்னாராம். அந்த பிம்பம் அப்படி உரு பெற்று வந்ததான். அவரை தனக்கு அணுக்க தோழராக வைத்துக்கொண்டு அவருக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தார் கைலாயத்தில். அவர் ஒரு நாள் தோட்டத்துக்கு போனார் பூ எடுக்க. இந்த உமாதேவியினுடைய தோழிமார்கள் கமலினி அனிந்திதா ரெண்டு பேரும் வந்தார்கள். கமலினி அனிந்திதா அனிந்திதை தமிழ்தை வந்தார்கள். அவர்களை பார்த்தார். இவ்வளவு அழகாக கூட பெண்கள் இருக்கிறார்களா? அவ்வளவுதான், வேற ஒன்றும் நினைக்கல. இவ்வளவு அழகாக கூட பெண்கள் இருப்பார்களா நினைத்தவர் வந்துட்டார். இவர் தான் வேலைக்கு போயிட்டார். அவருடைய பேர் என்ன? யாரு இந்த பிம்பத்துடைய சுந்தரர்? கைலாயத்தில் தான் பேர் சுந்தரர். ஓ சரி சரி. இங்க அவருக்கு பேர் சுந்தரரே அல்ல. ஓ, அவர் பேர் கைலாயத்தில் தான் சுந்தரர். சரி, வரார். இங்கே கொந்தார். சுந்தரா பேசாமல் போய் பூலோகத்தில் பெற. ஐயோ, எப்படி நமது ஆணை? உமது ஆணையை நான் மீறுவதற்கு இல்லை. நான் எப்படி உமா பிரிஞ்சிருப்பேனா? பரவாயில்ல, இப்போ நீ ரெண்டு பேர் மேலே மையல் வைத்து அவர்களோடு இருக்கணும்னு கொஞ்சம் நினச்சி இல்லை, அதுதான் காரணம். சுருக்கின்றது இருக்கு. கைலாயத்தில் கைலாயத்தில் தான் காமதகனம் நடந்தது. அங்கே இந்த மாதிரி ஆசை எழுவதற்கு அவருக்கு அங்கே காதல் ஜனனம் வந்திருக்கு அவருக்கு வாய்ப்பே கிடையாது. காமதகனம் இருந்த இடத்துல ஆசை எழுவதற்கு வாய்ப்பே இல்லை. பின்ன எப்படி உண்டாச்சு கேள்வி வரும். கடவுள் விச்சதின்றியே விளைவு செய்குவாய் அப்படின்னா, வித்து இல்லாமலே விளைவிக்க கூடியவன். என்னுடைய அம்மான் ஒருத்தர் சொல்லுவார், அவன் நிறைய நனையாமல் குளிப்பாட்டுவான்.
அது மாதிரி எல்லாம் செய்ய வல்லவன் அவன். அதனால இவர் மனத்தில் ஆசை போன்ற ஒன்றை உருவாக்கி அதை காரணம் காட்டினால்தான் இவன் பூலோகம் போவதற்கு ஒருப்படுவான், இல்லாட்டினா மாட்டேன்பான். அதை மறுக்கவும் முடியாது. முடியாது. இப்படி ஒன்றும் இல்லாத இருக்குன்னு சொல்லி அவரை கிளப்பி விட்டார். சாமி நான் உண்மை பிரிய முடியாதே, எப்படி சகிப்பேன், நான் வந்து உன்னை தடுத்து ஆட்கொள்வேன், இவங்க ரெண்டு பேரையும் பூலோகத்தில் போய் மணந்து மகிழ்ந்து அப்புறம் நம்ம பண்ணலாம், நான் உனக்கு துணையாக இருப்பேன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். இதே இப்படி நடந்தது என்பது ஒரு பூர்வீக வரலாறு. எப்படி சேக்கிழாருக்கு தெரிஞ்சதுன்னு நமக்கு ஒரு கேள்வி வரும், அது நீங்கள் அப்புறம் பின்னாலே கேளுங்க. சடையனார்னு ஒருத்தர், திருநாவலூர்னு ஒரு இடம், அதுவும் பண்ருட்டி பக்கத்தில் தான் இருக்குது. இந்த திருவாமூர்னு அப்பர் சுவாமிகள் பிறந்த இடத்துலேருந்து சிறி தூரம். அந்த திருநாவலூரில் கோயில் அருச்சகர் குடும்பத்தில் பிறந்தவர் சடையனார். அவருக்கு திருவாரூர் பொண்ணு ஒருத்தி வழங்கப்பட்டார். அந்தம்மா பேர் இசைஞானின்னு பேர். சடையனார் மனைவி இசைஞானி, ரெண்டு பேருடைய தவத்தில் குழந்தை பிறந்தது. அவதாரம் செய்தார் அந்த குழந்தையாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள். கூடவே தமிழும் அவருடைய வந்தது. இப்போ 5 வயசு விளையாடி கொண்டிருக்கிறார் தெருவில், சிறுதேர் உருட்டி விளையாடுகிறார். அப்போ நரசிங்க முனையரையர் அப்படின்னு ஒரு அடியார், அவர் ஒரு நாயன்மார். அவர் வந்து அந்த பக்கமாக குதிரையில் வந்தவர் இந்த குழந்தைய பார்க்குறார். யாருப்பா அந்த குழந்தை, இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு கேட்குறார். நம்ம குருக்கள் விட்டு குழந்தை, சடையனார் குழந்தை, ஒன்று பண்ணு நம்ம தத்து எடுத்துக்குவோம், அவ்வளோதான். ராஜா சொன்னால் அப்புறம் என்னது அப்பீல்? குருக்கள்கிட்ட போனார், நம்ம விட்டு குழந்தையாக வளரட்டும், நேர் என்ன அதிகமாக பண்ண போகிறீர், போய் எதோ ஆகம் படிக்க வைப்பீர், இல்லை என்ன வேதம் படிக்க வைப்பீர், அவ்வளோ தானே கோயிலில் நம்ம இது பண்ண போகிறேன், ஏண்ட அன்பியன். அதை போய் தத்து எடுத்து கொடுக்குறார். அன்பினால் மகன்மை கொண்டார். இவர் வேளாளர், நல்ல கவனிக்கணும், நரசிங்க முனையரையர் வேளாளர், இவர் குருக்கள் விட்டு குழந்தை. அரசருக்குரிய அந்த வித்தையெல்லாம் பயில்கிறார். சகல கலைகளிலும் வல்லவராக இருந்தார். வில்வித்தை, வாழ்வித்தை, மல்யுத்தம் எல்லாத்திலையும் வல்லவராக இருந்தார். அதே சமயத்தில் இவர் மரபுக்குரிய அந்த சிவாகமம், வேதம் அதையும் படித்தார். அது ஆச்சரியம். அதிலும் வல்லவரானார். அழகுன்னா அப்படி ஒரு அழகு. 16 வயசு கல்யாண பருவம் அந்த காலத்தில் இருந்து அவருக்கு பெண் பார்க்கிறார்கள். அப்போ புத்தூர்னு ஒரு இடம், அங்கே ஷடங்க வித் சிவாச்சாரியார்னு ஒருத்தர் இருந்தார். ஷடங்கவி சிவாச்சாரியார், அவருக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பொருத்தமாக இருக்குதுன்னு பேச வந்தாங்க. கல்யாணம்லாம் தேதியெல்லாம் நிச்சயம் பண்ணியாச்சு. அந்த புத்தூரில் எல்லாம் திருமண கோலம் கொள்கிறது. ராஜா விட்டு பிள்ளை இல்லையா, நம்ம ஊர் குருக்கள் விட்டு பொண்ணு, எல்லாரும் ஒரே பேத்திரண்டு அந்த கல்யாணத்தில் ஏற்கிறது. புத்தூர் இப்போ திருமண கோலத்தில் விழாவில் அப்படி சிறப்பாக இருக்குது. இவர் அங்கேருந்து புறப்படுறார். குதிரை யோக புறவியில் வருகிறார். இவர் இந்த சமாவர்த்தனம் முதலானெல்லாம் முடிச்சுட்டு தான் வராங்க. எத்தனை மணிக்கு வந்திருப்பாங்க சுமார்? 5 மணிக்கு புறப்படுறாருன்னு வச்சுக்கோ, சும்மா அப்படியே நேரடியாக வந்துடுவாங்களா? அது மேளத்தாளம் அந்த ராஜாக்களுக்கு உள்ள அந்த இதெல்லாம் தானே, இதெல்லாம் இருக்கு, ஐயோ பயங்கரமான எடுபிடிகள். அதுவே வந்து 2 பர்லாங்கு போதும், எல்லாரும் உள்ள நடந்தால் வரணும் இல்லையா, காரில் வர முடியாது, பஸ்ஸில் வர முடியாது, நடந்தால் வரணும். எவ்வளோ நேரம் ஆகிருக்கும் நீங்கள் ஒரு கணக்கு போட்டுக்கணும், அதுக்காக சொல்கிறேன். நேரடியாக வந்துட முடியாது, அது அங்கங்கே சொல்லுங்க, கோலாகலமாக வரணும், டைம் ஃபேக்டர் முக்கியம், அதுக்காக சொல்கிறேன். கிட்டட்ட 10 மணி இங்கே அதுக்குள்ளே இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. இவர் வந்தார், உள்ளே போனார், உட்கார்ந்தார், மாலையெல்லாம் மாற்றினார்கள், உள்ளே போய் உட்கார்ந்தார். திருமண மேடையில் எல்லாச்சு, கையில் மங்கள நாணம் கொடுத்தார்கள். கொடுத்து இவர் எடுத்து
கட்ட போறார் நிறுத்து யார் ஃபோட்டோகிராஃபர் தான் சொல்லுவேன் அது ஆங்கிள் கிடைக்கிறதுக்கு நிறுத்துன்னு சொல்லக்கூடிய ஒரே உரிமை ஆறுன்னு பார்த்தா ஒரு தொண்டு கிழவர் இங்கேருந்து கோல் ஊன்றி கொண்டு வர்றார் இந்த ஆரூர் அப்போ அவருக்கு ஆரூரம்னு பேர் பாட்னார் பேர் ஆரூரம் இவர் இவர் பாட்னார் சடையனார் அப்பா பேரும் ஆரூரர் தான் அவர் அங்கேருந்து வந்தவர் தான் ஏதோ வழியில் ஆரூரர்னு பேர் இந்த ஆரூரம் நமக்கு அடிமை வயசாச்சு புத்தியமாக பேதலிச்சு போச்சு எல்லாம் அடிமை இவன் பாட்டம் எழுதி கொடுத்த ஓலை நம்மகிட்ட இருக்குன்னாரு ஏன் பைத்தியார்த்தனமாக இருக்குது இவருக்கு கோபமாவது கோபம் சுந்தரர் இருக்குது இந்த ராஜா விட்டு வளர்ப்பு இல்லையா மகா கோபத்தோட கிட்ட போகிறாரு நிறுத்து ஓலை அவன் பாட்டம் எழுதி கொடுத்த ஓலை இருக்குது அப்படின்னு எடுத்து காமிக்கிறார் ரெண்டு பேர்கிட்ட காமிச்சிட்டு அதை அப்படி பிடிச்சார் ரெண்டாக கிழிச்சார் ஓலை அது பண்ணாது ஏ அது ஜெராக்ஸ் ஒரிஜினல் என்கிட்ட இருக்கு ஊரில் போய் இல்லாத பம்பெல்லாம் பண்ணார் அதுக்குள்ள ஒரே சத்தம் ஒரே குழப்பம் கூச்சல் ஏன் ஒரு பிராமணனுக்கும் இன்னொரு பிராமணன் அடிமையாவத உலகத்தில் எங்கேயா இருக்கு அப்படின்லாம் சத்தம் எடுத்து நம்ம ஊருக்கு வா காட்டுறேன் அப்படின்னு உங்க ஊர் எதியா திருவண்ணநல்லூர் திருவண்ணநல்லூரா கேள்விப்பட்டது இல்லையா இப்படி வாயா போவோம் அங்கே தான் இருந்து அது முடிவு பண்ணணும் எல்லாரும் மறுபடியும் திருவண்ணநல்லூருக்கு போகிறாங்க இங்கே பாருங்கள் மறுபடியும் புத்தூர்லேருந்து திருவண்ணநல்லூருக்கு இந்த குழப்பங்கூச்சலுக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்கும் இங்கே எல்லாரும் கூட்டத்தோடு போய் சேர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்கும் பார்த்துக்கலாம் கோயிலுக்கு முன்னால் ஒரு பெரிய மண்டபம் ஊராரெலாம் கூட்டி விட்டாங்க அதுக்கு இந்த மாதிரி தகராறு ஆகிட்டுது சடக சிவாச்சாரியார் வீட்டில் இப்போ எல்லோரும் இங்கே பஞ்சாயத்து பேச வந்திருக்கிறாங்க அப்படின்னு இவர் போனார் போனோடனே கேட்குறாங்க யா எங்க அந்த ஓலையை எடுத்து காட்டுறாரு ஒரு ஓலை எங்கே ஓலை இவர் அப்போ சிருஷ்டிக்கிறது தானே காமிக்கிறாங்க இந்த ஓலை ஒரிஜினல் அல்ல என் பாட்டங்க எழுத்தானா ஏன் திடும்னு கேட்டால் என்ன பண்ணுறது பாட்டங்க எழுத்துக்காக ஓடு ஓடுறேன் குதிரையில் ஓடுறேன் அங்கேருந்து சரி பார்க்க அது தேடி பார்த்து எடுத்துகிட்டு வந்து இந்தாயா பழைய ஓலை எங்கள் பாட்டினார் எழுதி கொடுத்தவையில் பஞ்சாயத்தில் ஏழனையும் கட்டுறாரு ரெண்டு கையெழுத்தும் ஒத்துதான் இருக்குது சரிதான் சரிதான் ஏ அரூரா வேறு வழி இல்லை இவனுக்கு நீ அடிமை செய்ய வேண்டியது தான் அப்படின்னு முடிவு பண்ணிவிடுறாங்க ஊரார் பேச்சுக்கு நான் கட்டுப்பட வேண்டும் கட்டுப்பட்டார் அப்புறம் கேட்குறாங்க ஏன் இப்படி வம்பு வல்லடி பண்ணிட்டு பிழைக்கிறீரே நீர் யார் எங்கே இருக்கிற உங்கள் வீடு எங்கே இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே இல்லையே சின்ன கிராமம் உண்மை அங்கே பார்த்ததே இல்லையே தெரியாது இங்கே வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு போகிறாரு அழைச்சிட்டு போங்க பக்கத்தில் தான் கோயில கட்டுறாரு நம்ம வீடு அப்படின்னு உள்ள போனார் அவ்வளோதான் காணும் ஓஹோ ஆச்சரியத்தில் மொழிக்கு இப்படி மேலே நிற்கிறார் பெருமான் வந்து அம்மையோடு அங்கே காட்சி கொடுத்தார் ஏ ஒன்ன நான் அன்னைக்கே வந்து ஆண்டு கொள்வேன்னு சொன்னேன் இல்லையா இப்போ வந்திருக்கேன்பா பெருமானே நான் என்ன பண்ணுறேன் என்னமா பாடுப்பாரு எனக்கு ஒன்றும் தெரியாது ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கு இந்த பாடுப்பேன் நீ தான் என்ன பித்தன் பேயன்னு திட்டினீங்க பித்தான்னு பாடு பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தால் மறவாதே நினைகின்றேன் மனத்துள்ளை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையுள் அருட்டுறை என்பது கோயில் பேர் அத்தாய் உனகாளை இனியல்லேன் உனக்காள இனியல்லேன் எனலாமே இந்தளம் இந்தளத்தில் பாடினார் ஆமா அழகா சேக்கிடார் சொன்னார் முறையால் வரும் மதுரத்துடன் மொழி இந்தளம் முதலில் குறையா நிலை
மும்மைப்படி கூடும் கிழமையினால் நிறைவாணியின் இசைகோள்புணர் நெடும்புகள் வகையால் இறையான் மகிழ் இசைபாடினன் எல்லாம் நிகரில்லான். இப்படி ஒரு பெரிய திருவிளையாட்டை இவர் உருண்டாக செய்தான் பரமேஸ்வரன். அதாவது இறைவனே வந்து பித்தா அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்கிறார். இங்கே இசைக்குறிப்பெல்லாம் கொடுக்கிறார் இசைக்கிழார் பெருமான். ஐயா இந்த பண் இந்தளத்தில் பாடுகிறீர்கள். ஆமாம். ஆனால் அது மாயமாளவுகளிலும் பாடுவாங்க நிறைய பேர். மாயமாளவுகளில் தான் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஓ, இது என்னுடைய ஆசிரியர் சுந்தரேசனர் ஆராய்ந்து வெளிப்படுத்திய உண்மை, மாற்ற முடியாது. காரணம் செக்கிழார் பெருமான் நமக்கு கணக்கு சொல்லி இருக்கிறார், இது இந்த இந்துளத்தில் தான் வர வேண்டும் என்பதே. ஆனால் ஸ்கொலாஸ்டிக் ட்ரெடிஷன் வேறு, நம்ம பாடி வருகின்ற ஓதுவார் சம்பிரதாயம் வேறையாக இருக்கிறது. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதிலினாலே இப்போ ஒரு குறைந்தபட்சம் ஒரு 300 ஆண்டுகளாக மாயாமாளவ கௌளத்திலே தான் பாடி வருகிறார். திருச்சிற்றம்பலம் பித்தா பிரைசூடி பெருமானே அருளாள பித்தா பிரைசூடி பெருமானே அருளாள சீரூர் பெண்ணை தென்பால் நல்லூர்
பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் அது வந்து உனக்கு ஆளாய் வைத்தாய்ன்னு உனக்கு ஆளாய் வைத்தான்னு கொண்டோம் நல்லூர் நல்லூர் அருட்துறையுள் அத்தா உனக்காளாய் இனி அல்லே நினலாமே இனி அல்லே நினலாமே உனக்கு அடிமை இல்லைன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா உனக்காளாய் வைத்தாய் எந்த ஊர்ல திருவண்ணை நல்லூர்ல திரும்பழகா இருக்கு அங்க வைத்தாய்ங்கிறது வைத்தாய் பெண்ணைக்கு போகிறது அது பெண்ணை நல்லூர் ஆமா பெண்ணை நல்லூர் பின்னால வெண்ணை நல்லூர் ஆச்சு வெண்ணை நல்லூர் ஆச்சு அது ஆமா ஆமா வானாவும் பானாவும் தமிழிலேயும் மாறும் பவயோர் அபேதா வந்து இதுல மட்டும் இல்ல தமிழிலேயும் உண்டு இங்க எங்க நிறுத்துறது சொல்லுங்க நேயர்களுக்கு வைத்தாய் பெண்ணை தென்பால் நிறுத்தணுமா வைத்தாய் பெண்ணையில நிறுத்தணுமா வைத்தாய் பெண்ணை தென்பால் பெண்ணை பெண்ணை தென்பால் தான் அதாவது பெண்ணையாற்றங்கரையில இருந்தது அது பெண்ணைக்கு பழைய பெயர் வெண்ணை தமிழ்நாட்டில் வெண்ணையாறு உண்டு பாலாறு உண்டு தேனாறு உண்டு காரக்குடி பக்கத்தில் தேனாறு உண்டு நெய்யாறு உண்டு நெய்யாற்றுங்கிற இல்லையா அதனால தமிழ்நாட்டில் பால் நெய் தேனெல்லாம் ஆறா ஓடி இதுல அவர் அடிமை அப்படின்னு ஒத்துட்டு இருக்காரா இல்ல அவரை நண்பனா எடுத்துட்டு இருக்காரா அத்தா அடிமையாகவே அவர் இருந்தார் பெருமான் நட்பு கொண்டாலும் இவர் அவருக்கு அடிமைதான் ஏன்னா சைவத்தேனுடைய உண்மை எதுன்னு கேட்டா இறைவன் என்றைக்கும் யஜமான் ஆத்மா என்றைக்கும் அவன் அடிமை முத்தி நிலையில கூட முக்தியில கூட அவன் யஜமான் தான் இவன் அடிமைதான் அத்தா உனக்காளாய் வைத்தாய் இல்லையா ஆமா இனி அல்லே இனி அல்லே நினலாமே இனி இல்லைன்னு சொல்ல முடியுமா அதான் இந்த பாட்டினுடைய அதனால ஆத்மா ஆன்ம லட்சணம் எதுன்னு கேட்டா சேஷத்துவம் வைணவத்துக்கு அதுதான் சைவத்துக்கு அதே மாதிரி பித்தன் என்ற சொல்லுக்கு பேரருள் உடையவன் ஒரு அது பித்தன் என்ற சொல்லுக்கு பித்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவோம் குழந்தை எத்தனை தப்பு பண்ணினாலும் என் கண்ணேன்னு அணைத்து கொள்ள தாய் ஒருத்தி தான் அதுபோல தப்பு எத்தனை பண்ணான்னா அவன் என் குழந்தை என்று சொல்லுகிறது தாய் மரம் அதனாலதான் பித்தா அப்படின்னா என் தாயாகி என்னை பிள்ளைகளை எல்லாம் பொறுத்து ஆட்கொண்டவனே என்று நம்முடைய நாட்டில் தாய்க்கு ஏன் அவ்வளோ ஒரு சிறப்பான இடம் சொல்றோம்னா நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நம்மை நேசிக்கக்கூடிய ஒரே ஜீவன் தாய் தாய் தான் அவன் தான் எல்லாருக்கும் தாய் அதனால பித்தா ஒரு நெறிப்படாதவன்கிற பொருள் எந்த வழிபடாதவன்கிற ஒரு பொருள் ஆனா பேரருள் உடையவன் பேரருள் உண்டு அவன் தாய்க்கெல்லாம் தாயுமானவன் தாயுமானவன் அழகான இந்த பாடலோடு சுந்தரருடைய தேவார தருவாயில் நாம் நுழைந்திருக்கிறோம் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன் இறைவனே என்னை நீ பித்தா என்று அழைப்பாயாக என்று அடியெடுத்து கொடுத்ததாக உலக வரலாற்றில் நாம் எங்கும் கேள்விப்பட்டதில்லை இறைவனை முதல் முதலாக அழைத்த பெயர் ஒரு அடியவர் முதல் முதலாக அழைத்த பெயர் பித்தா என்கின்றதையும் நாம் உலக வரலாற்றில் எங்குமே கேள்விப்பட்டதில்லை இவன் இறைப்பித்தன் அவன் தமிழ் பித்தன் அவர் சொன்னார் பாருங்க தன்னுடைய அழகை காண்பதற்காக கண்டார் அந்த வடிவமே எழுந்து சுந்தரனாக வந்தது இல்லையா நீ காண முடியாத உன் கட்டழகை காணவே கவிதையாய் பொழிகிறாயோ என்று நான் மீனாட்சியை பாடுவேன் அது போலவே இது அமைந்திருக்கிறது இந்த பகுதி சுந்தரமயமாக அமையும் என்கின்ற அற்புதமான உணர்வோடு இந்த அமர்வை நாம் நிறைவு செய்து கொள்வோம்.